சொல்லிவிட்டு அந்த எரியல தீப்பந்தத்தையும் அந்த மந்திர பொம்மையும் பாருங்க. இப்ப ஆரம்பிக்கலாம். ஓ Thank you.
மஷின் நஷின் நஷின் மஷின் சர்வ தோஷங்களும் சர்வ பாவங்களும் சர்வ கர்மங்களும் சகல தோஷங்களும் தீய சக்திகளும் அனைத்து விதமான துர்சக்திகளும் கண்டிஷ்டிகளும் இந்த மந்திர பாவையில் இறங்க சிவசிவ 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 இந்த பிண்ட சாதத்தை பலி சாதத்தை ஆகாரமாய் மந்திர பாவைக்கு தருகின்றேன். சிவசிவ 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 அப்படின்னு மார்பு மேல வைத்து மேல வச்சிருந்தேன் சாதம். அதான் நல்லா கவனிச்சுங்க. கணவன் மனைவி ஆளு பாதி எத்தணும். கல்யாணம் ஆகாத இருந்தா அதுக்காக தான் பரிகாரம் அப்படின்னா அவன் மட்டும்தான் செய்யணும், அப்பா அம்மா அப்பா கொடுக்கூடாது. கணவன் பிரிஞ்சிருக்கிறாரு, மனைவி பிரிஞ்சிருக்கிறாங்க, அவனுக்காக தான் இந்த பரிகாரம்னா அவன் மட்டும்தான் அதை செய்யணும். அப்பா அம்மா கூட யாரும் வந்திருப்பாங்க தெரிஞ்சுக்கணும், அவங்களும் கொடுக்கூடாது. இல்லை எங்க குடும்பத்திலேயே பிரச்சனை, குடும்பத்திலேயே செய்யணும் இருக்குது, வீட்டுக்கே பிரச்சனையா இருக்குதுன்னா கணவன் மனைவி பசங்க ஆளு கொஞ்சம் எடுத்துக்கணும் அந்த நெல்பொழியை. அதே போல தான் அச்சத நலதானே ஆளு கொஞ்சம் எடுத்துக்கணும். சரியா? உங்களுக்கு மட்டும்தான் இந்த பரிகாரம், இல்லை உங்க உடம்பு அது மட்டும்தான் பரிகாரம், எங்கள் வீட்டில் எனக்கு மட்டும்தான் ரொம்ப தொல்லை கொடுக்குது அப்படின்னா நீங்கள் எதுவுமே செய்யணும். சரியா? அது கொடுக்குற குடும்பத்துக்கே பிரச்சனை அப்படின்னா கணவன் மனைவி பசங்களுக்கு ஆள் கொஞ்சம் கொடுங்க, நெல் பொறி எடுத்துங்க. ஒருத்தர் காமிச்சுன்னா இந்த நெல் பொறி நீங்கள் மட்டுமே இப்படி ஹோல்ட் பண்ணீங்க, கணவன் மனைவி வந்து ஆளுக்கு பாதி கையில் அது குழக்கட்டப்படுத்திக்கிறதா நல்லா அழுத்தி பிடிச்சிங்க. ஒன்று ரெண்டு சதுர தான் செய்யணும், அது கொஞ்சம் தப்பு கிடையாது. நல்லா கையில் அழுத்தி பிடிச்சிங்க, ஒன்பது முறை தலை சுற்றி ஒன்பது முறை கீழே இறக்கணும். அப்படியே அந்த மந்திர பாவையை பார்த்த மாதிரி அது முகத்தை பார்த்த மாதிரி அப்படி இறக்கணும். சரியா? ஒன்பது முறை இறக்குங்க. இல்லைன்னா நான் சுற்றி முடிச்சோன்னே நான் கீழே இறக்குறேன்னா கீழே இறக்குங்க. சரியா? உங்களுக்கு என்ன தெரியலன்னா அப்படின்னா நான் சுற்றுறதுக்கும் சுற்றுங்க, நான் கீழே இறக்குறேன் நீங்களும் கீழே இறக்குங்க. ஒன்பது வாட்டிங்க ஆரம்பிக்கலாம். ஓம் ஹ்ரீம் காளிகாய மசி நசி நசி மசி ஸ்வாஹா. 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 கீழே ஓம் ஹ்ரீம் காளிகாய மசி நசி நசி மசி ஸ்வாஹா. 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 இப்படி நெஞ்சு கொடுக்குறது கீழே வச்சுங்க. நான் சொல்ல திருப்பி சொல்லுங்க. ஓம் ஹ்ரீம் காளிகாய மசி நசி நசி மசி மசி நசி நசி மசி மசி நசி நசி மசி சர்வ தோஷங்களும் சர்வ பாவங்களும் சர்வ கர்மங்களும் சகல தோஷங்களும் ரோகங்களும் கண் பார்வை சாபங்களும் சகல தீய சக்திகளும் என்னை விட்டு, என் அங்கத்தை விட்டு, என் ஆத்மாவை விட்டு அனைத்து கர்ம தோஷங்களும் உத்திரவி கர்ம தோஷங்களையும் நான் இந்த மந்திர பாவைக்கு ஆதாரமாய் தருகின்றேன். என் தோஷங்கள் அனைத்தையும் இந்த மந்திர பாவைக்கு இந்த நெல் பொறி மூலம் ஆதாரமாய் தருகின்றேன். ஏற்றுக்கொள்வாய் சிவன் மேலான வயிற்று பகுதியில் அப்படியே கொட்டிடுங்க. இந்த நெல் பொறி வயிற்று பகுதியில் கொட்டிடுங்க, தொண்டை பக்கத்தில் வச்சுங்க. நவதானம் எடுத்துங்க. கணவன் மனைவி வந்து ஆள் பாதை எடுத்துங்க. குழந்தை இல்லாதவங்க எனக்கு தான் பரிகாரம் நீங்க ஒன்று எடுத்துங்க. குடும்பத்துக்கே பரிகாரம்னா கணவன் மனைவி பசங்களுக்கு ஆள் கொஞ்சம் நெல் இந்த நவதானத்தை கொடுத்துருங்க. உச்சதலிருந்து ஓம் ஆதித்யாஷ சுமானங்களா விதாச குரு சுக்ரசனையாச்ச ராவே கதேவ சிவாயனம் வசனசி நசிமசி ஸ்வாஹா. ஓம் ஆதித்யாஷ சுமானங்களா விதாச குரு சுக்ரசனையாச்ச ராவே கதேவ சிவாயனம் வசனசி நசிமசி ஸ்வாஹா. ஓம் ஆதித்யாஷ சுமானங்களா விதாச குரு சுக்ரசனையாச்ச ராவே கதேவ சிவாயனம் வசனசி நசிமசி ஸ்வாஹா. நெஞ்சு பதில் கைவிங்க. நான் சத்த சொல்லுங்க திருப்பி. ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய உதாயாச குரு சுக்ர சனியாச்ச ராமவே கேதவே சிவாய நம மசி நசி நசி மசி
மசி நசி நசி மசி சர்வ தோஷங்களும் சர்வ பாவங்களும் சர்வ கர்மங்களும் சகல தீய சக்திகளும் அனைத்து பாவ கர்ம தோஷங்களும் என்னை விட்டு என் அங்கத்தை விட்டு என் மந்திர பாவையை உடனடியாக இறங்க சிவசிவ 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 தலையில் இருந்தாலே பாதை கொட்டிடுங்க. கொஞ்சம் அச்சத எடுத்திருந்தேன் கணவன் மனைவியா இருந்தா அது பாதி எனக்குதான் நீங்க வந்து அந்த அச்சத அழகாக ஓல் பண்ணி கையில பாடுபட்டு மாதிரி வச்சுங்க. இந்த குடும்பத்துக்கே அப்படின்னா கணவன் மனைவி பசங்க கால கொஞ்சம் கொடுங்க. அப்பாவுக்கு தான் உடம்பு சரினா அப்பா வரைக்கும் சுத்தி போடுங்க, குடும்பமே சேர்ந்து கூட செய்யல, ஏன்னா அவங்க ரொம்ப பிரச்சனை அதிகமா இருக்கு. ஒன்பது வாட்டி தலை சுத்தி கீழே ஒன்பது வாட்டி இறங்க ஆரம்பிக்கலாம். ஓம் பம் பத்ரஹாளி நசின சின சின சி ஸ்வாஹா. 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 கீழே இருக்குங்க. ஓம் பம் பத்ரஹாளி நசின சின சின சி ஸ்வாஹா. 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 நெஞ்சு பதுக்குறீங்க, நான் சொல்ல திருப்பி சொல்லுங்க. ஓம் பம் பத்ரஹாளி மஷி நஷி நஷி மஷி மஷி நஷி நஷி மசி மசி நசி நசி மசி சர்வ தோஷங்களும் சர்வ பாவங்களும் சர்வ கர்மங்களும் சகல தோஷங்களும் நவகிரக தோஷங்களும் பித்ரு தோஷங்களும் பாவ தோஷங்களும் கர்ம தோஷங்களும் நான் அறிந்தும் அறியாமல் செய்த அனைத்து பாவ கர்ம தோஷங்களும் என் முன்னோருடைய அனைத்து பாவ கர்ம தோஷங்களும் மந்திர பாவையில் இறங்க சிவசிவ இறங்க சிவசிவ இறங்க சிவசிவ. தலையில இருந்து பாத வரைக்கும் அப்படி கொண்டிருக்கு. இப்போ 108 மூலிகையே கொஞ்சம் பூ இருக்கும் அந்த மந்திர பாவ பக்கத்துல, அது எடுத்துங்க. எனக்குதான் பரிகாரம்னா அவங்க வந்து எடுத்துங்க. கணவன் மனைவி குழந்தை இல்லாதுன்னா அவங்க ஆளுக்கு அதை எடுத்துங்க. குடும்பத்துக்கு ஏன்னா கணவன் மனைவி பசங்களுக்கு ஆளுக்கு கொஞ்சம் அந்த 108 மூலிகையும் பூம் கொடுங்க. இல்ல எனக்கு மட்டும்தான் உடம்பு சரியில்லை அதிகமா பிரச்சனை, அவங்க வரைக்கும் சுத்தி போடுங்க. கூட இருக்கிறவங்க அமைதியா இருங்க. எடுத்தாச்சா? ஓம் சிவாய நமஸ்மி சின 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 சி ஸ்வாஹா. 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 கீழே உச்சந்தலையில கீழே இருக்குங்க. ஓம் சிவாய நமஸ்மி சின 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 சி ஸ்வாஹா. 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 இந்த நெஞ்சு பகுதியில் கை வைங்க. ஓம் சிவாய நம மசி நசி நசி மசி மசி நசி நசி மசி மசி நசி நசி மசி மசி நசி நசி மசி சர்வ தோஷங்களும் சர்வ பாவங்களும் சர்வ கர்மங்களும் சகல தீய சக்திகளும் ஏவல் பிள்ளை சூன்ய பிசாசுகளும் தீய சக்திகளும் கண்டுஷ்டிகளும் எரியறிந்து 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 கரிகறிந்து 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 பஸ்மமாய் போக சிவ பஷ்மமாய் போக சிவ கஷ்டமாய் போக சிவ. 108 மூலிகை அந்த தலையில இருந்து பாத வரைக்கும் அதை தூக்கிடுங்க. இப்ப அந்த தலைமோட்டில ரெண்டு கையில அந்த தலைமோட்டை ஒண்ணு பாதத்துல ஒண்ணு வச்சிருப்பாங்க. ஆஃப் எலுமிச்சு பழத்தையும் இந்த ஊமத்தங்கா பாதையும்
சில பேர் சில பேருக்கு கும்பிட்டிக்கா உண்மத்தை வச்சிருப்பாங்க, சில பேருக்கு எழுச்சி பண்ண கும்பிட்டிக்கா வச்சிருப்பாங்க. அந்த தர்மத்தை கால் நோட்டு இருக்கும், அதை எடுத்து ரெண்டு கையில வச்சுட்டு நான் பாருங்க மூணு வாட்டி இப்படி தலையை சுத்தணும், இந்த கையில எடுத்து மூணு வாட்டி இப்படி சுத்தணும், இந்த உச்சின் தலையில வச்சு மூணு வாட்டி இப்படி கீழே இறக்கணும், ரெண்டு கையால இந்த மந்திர பொம்மையை பார்த்து இப்படி இறக்கணும். சரியா ஆரம்பிக்கலாமா? ஓம் க்ரீம் பம் பத்ரஹாரி மசி 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 ஸ்வாஹா, ஓம் பம் பத்ரஹாரி மசி 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 ஸ்வாஹா, ஓம் பம் பத்ரஹாரி மசி 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 ஸ்வாஹா, ஓம் பம் பத்ரஹாரி மசி 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 ஸ்வாஹா. ரெண்டு கையை கீழே இருக்குங்க. ஓம் பம் பத்ரஹாரி மசி 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 ஸ்வாஹா, ஓம் பம் பத்ரஹாரி மசி 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 ஸ்வாஹா. இப்படி ரெண்டு கையில வச்சுங்க. ஓம் பம் பத்ரஹாரி மசி 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 எதிரி பகவரெல்லாம் மந்தமாக அவர்களுக்கு என் எண்ணமே இல்லாமல் மறதியாக என் மீது கோபமோ ஆத்திரமோ காழ்ப்புணர்ச்சியோ கஷ்டமோ துக்கமோ இல்லாமல் எதிரிகள் அனைவரும் என் எதிரிகள் அனைவரும் என்னை மறந்து போக சிவசிவ சிவசிவ, என் எதிரிகள் அனைவரும் என் ஞாபகமே இல்லாமல் மறந்து போக சிவசிவ சிவசிவ சிவசிவ. தலையில அந்த முன்னு மாதிரி இருக்கிற அதை அப்படியே குத்தி விட்டுருங்க, லேசா அழுத்தி விட்டுருங்க, அவ்வளவுதான். இது பாதத்துல இப்படி பிழிஞ்சு விட்டுருங்க, அது சும்மா ரெண்டு சொட்டு விட்டா போதும், பிழிஞ்சுட்டு அப்படியே வச்சிருங்க. நம்ம எதிரிங்களுக்கு நம்ம ஞாபகமே இல்லாம நாசமா போறோம், புரியுதா? எதிரி நம்ம பத்தி நினைச்சாதான் நமக்கு எதனா ஒரு பிரச்சனை கலாறிக்கே இருக்கான். நம்மளுக்கு எதிரியோட ஞாபகம் நம்மளுக்கு வேணாம், எதிரிங்க நம்மளை பத்தி நினைக்கவே வேணாம், புரியுதா? ஒரு அம்மா அப்படிதான் இருந்துச்சு, எவ்வளவு பிரச்சனை தீர்த்து ஓடி போன பொண்ணு வரச்சோம், வீட்டுக்காரர் திருத்தோம், புள்ளி வேலைக்கு அனுப்பிச்சோம், கடை வியாபாரத்தை நல்லா சரி பண்ணி கொடுத்தோம், எல்லாம் எத்தினால ஒரு ஆறு மாசத்துக்குள்ள எல்லாமே சரியாயிடுச்சு. அப்ப கூட அந்த அம்மாவுக்கு திருப்தி இல்லை. ஒரு நாள் இவங்க வந்து எனக்கு கேட்டுச்சு, சாமி ஒரு பூஜையா போடுறாமா வேண்டி, ஆனா எல்லாமே படிச்சுச்சு ஆனா ஒண்ணு மட்டும் படிக்கல, என்னமான்னு கேட்டேன். என் பொண்ணு ஓட சொல்ல வீட்டை விட்டு ஓடிச்சு, என் பொண்ணு சின்ன வயசுல 16 வயசுல அப்புறம் வர வச்சுட்டோம். அதை நினைச்சிட்டு என்ன சொல்றது, எதிர் வீட்டு பொம்பளை வந்து என் பொண்ணு பார்த்து கிண்டல் கேரியமா நினைச்சு என் பொண்ணு ஓடிச்சு பத்தி வீடு ஊர் புள்ள சொன்ன தெரு புள்ள சொன்னான், அவ பொண்ணு ஓடணும் சொல்லி நானு மந்திரமா படிச்சு சாம்பலா வந்து ஏக சாம்பல் இருக்குங்க அவங்க ஊர்ல இறக்கிட்டு, இந்த புகை சாம்பிராணி புகை அவங்க வீட்டுக்கு காட்டுறது, பழம் சுத்தி அவங்க வீட்டு போறதுனா நான் போறேன். அப்ப கூட அந்த பொண்ணு வீட்டை விட்டு ஓட மாட்டேன், அவன் இஷ்டத்துக்கு நல்லாதான் ஊர்ல வைக்காதுன்னு ஒரு பட்டினி பார்த்துருக்கு சாமி. அந்த பொண்ணு தள்ளி ஓடுச்சுன்னா அப்பதான் அந்த அசிங்கப்படுவா, அதை பார்த்து நான் திருப்தி பெறுவேன். இது எப்படி இருப்பாரு, என்னதான் காப்பாத்துறாங்களா, அதாவது ஒரு தோழர் பண்றதுன்னு இருப்பாங்க. அதனால நான் என்ன சொல்றேன்